ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ரீட்டர்ஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பெங்களூரில் இருக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு மார்க்கெட் தான் விசிட் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கெட்டோட நேம் வந்து சிவாஜி நகர். ஸோ பெங்களூரில் இருக்க ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு மார்க்கெட் வந்து இது தான். ஸோ நான் விசிட் பண்ணும்போது நிறைய ஷாப்ஸ் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து பெங்களூர் விசிட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து ஒரு இயரிங் ஷாப். ஸோ இந்த இயரிங் ஷாப்ஸில் வந்து எல்லா இயரிங்குமே 10 ருபீஸ்க்கு இருந்துச்சு. நான் வந்து எனக்கு ஸ்டட்டு தான் பிடிக்கும். ஸோ இதில் எனக்கு பிடிச்சது வந்து இது தான். ஸோ நிறைய ட்ராப்பிங்ஸ் வந்து பிடிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்லேயே ரொம்ப காமனாக வந்து விசிபிள் ஆகிற ஒரு ஷாப்ஸ் வந்து ட்ரெஸ் ஷாப்ஸ் தான். நிறைய கலெக்ஷன், நிறைய வெரைட்டிஸ், எல்லா டேஸ்ட்டுக்குமே வந்து என்ன சொன்னது மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர நிறைய கடை, நிறைய ஷாப்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லாவே கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் ஈவன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு இங்கே வந்து இவ்வளோ விலைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட நிறையா பார்கிங் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஃபுட் வேர்ஸுமே நிறையாவே இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இமிட்டேஷன்ஸ் அது வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ரொம்ப கம்மியான வாங்கலாம். மோஸ்ட்டாக நம்ம ஊருக்கு வர்றது எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே இருந்து அவங்க வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு போவாங்க. இங்கே எல்லா ரேட்டுமே ஹோல்சேலில் தான் இருக்குது. ஸ்டார்டிங் ரேட்ஸ் வந்து வந்து 10 ருபீஸில் இருந்து இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்கு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து என்ன நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது பார்த்து நாங்கள் நிறையாவே அட்ராக்ட் ஆகி நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் போட்ட பட்ஜெட் வேறு, வந்த பட்ஜெட் வந்து ரொம்பவே வேறு. ஸோ நீங்களும் இங்கே வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப அஃபோர்டபுள். ஒன்ஸ் நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மார்க்கெட் இருக்குது, சிட்பட். ஸோ அது வந்து இன்னொரு நாள் போனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஒன்ஸ் நீங்கள் சிவாஜி நகர் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர நிறைய கடை இருக்கும். பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரெஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணாதீங்க. உள்ளே போய் நிறைய பார்த்து, நிறைய கடை ஏறி ஏறி இறங்கி பார்த்து கம்பேர் பண்ணி வாங்க. பிகாஸ் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம், பட் அது வந்து உள்ளே போகும்போது அதை விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இங்கே வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ட்ரெஸ்ஸஸ் தான். ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து பயங்கர கம்மியாக இருந்துச்சு, பயங்கர வெரைட்டியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இங்கே வாங்கின திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 to 4 months கிட்ட ஆகிட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபுட் வேஸ்லாம் வந்து நல்ல சீப்பாக இருந்துச்சு. நார்மலாக பார்க்கும்போது நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. ஸோ பொறுமையாக உள்ளே இருந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 100 to 150 வரை இருந்துச்சு. ஸோ நியர்லி 1000 ருபீஸ் வரை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து ஸ்ட்ரீட்டில் இருந்து, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காப்பீஸ் ஆஃப் எல்லாம் இருந்துச்சு. ஈவன் மேக் கூட இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நெயில் பாலிஷ் கூட ஓகே, நீங்கள் நெயில்ஸ் கிடைக்கலாம். மற்றபடி ஏதாவது ஸ்கின் ப்ராடக்ட் அதுபோல் மேக்கப் ஐட்டம்லாம் கண்டிப்பாக வாங்காதீங்க. இங்கே வந்து ஸ்டோல்ஸ் வெரைட்டிஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோல்ஸ் எல்லாம் 150 வந்து 2 பீஸ் வந்து கிடச்சி. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பவுச்சஸ் பேக்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருந்து. நாங்கள் வந்து ஒரு 300 ருபீஸுக்கு ஒரு பேக் பார்த்தோம், பட் வந்து நாங்கள் 250க்கு வாங்கினோம். ஸோ நீங்கள் வந்து நல்லா பார்கிங் பண்ண தெரிஞ்சவங்க வந்து கூப்பிட்டு போங்க. கன்னடம் பேசணுங்க கண்டிப்பாக, இல்லாட்டி இங்கே வந்து கொஞ்சம் பேருக்கு தமிழ் தெரியுது, பட் கன்னடம் தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வாங்கலாம். ஸோ இந்த ஷாப்பில் வந்து பேக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ குவாலிட்டியுமே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ரேட்டுக்கு ஏற்ற வந்து அந்த பவுச்சஸ் இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ்ஸஸ் ஷாப்புக்கு போனீங்கன்னா இந்த ஷாப்ஸில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 ட்ரெஸ்ஸஸ் கிட்ட வாங்கினோம். எல்லாமே இப்போ கூட நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கும்போது 10 ருபீஸுக்கு வந்து ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன யோசனைனா வந்து 100 ருபீஸுக்கு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நல்ல டேமேஜ் ஆன வந்து நிறையாவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ கடைசியாக இந்த ஷாப்லேருந்து நாங்கள் 100 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இந்த ஷாப்ஸ்லேருந்து வாங்கிய ட்ரெஸ் எல்லாம் வந்து கிட்ட இருக்க ஆப்பர்னேஷன் கொடுத்துட்டு வந்தோம். அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா கடை பார்த்தோம். அந்த கடையில் வந்து அவ்வளோ அழகாக ஃப்ளார்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான், ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு.
ஈவன் அந்த ரோசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்து வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படி ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளார்ஸ் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் இட். இது வந்து ஒரு 150 ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கூட ரேட் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. நான் கூட ஒன்று வாங்கிட்டேன் இதில். ஃபைனலாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டு கிளம்பலாம் நடக்கும்போது கரெக்டாக அங்கே ஒரு செராமிக் பாட் கடை பார்த்தேன். ஸோ இங்கே எல்லா மக்ஸுமே வந்து 20 to 30, 50 அப்படி இருந்துச்சு. ஸோ 20-30 மக்ஸ் வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை, பட் 50 மக்ஸ் வந்து பயங்கர ஒர்த். நியர்லி ஒரு 200 ருபீஸ்க்குள்ளது வந்து 50 ருபீஸ் கொடுத்தா யார் வாங்காமல் இருப்பா? நெக்ஸ்ட் வந்து போகிற வழியில் நிறைய ஷாப்ஸ் பார்த்தோம். எல்லா ட்ரெஸ்ஸஸுமே எங்களுக்கு நல்லா வாங்கணும்னு நினச்சோம், பட் நாங்கள் ஆல்ரெடி நிறைய வாங்கி பேக்கில் வச்சாச்சு. ஸோ எல்லாம் கண்ணை மூடிட்டு நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இது போகிற வழியில் ஒரு குட்டி கிளிம்ஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து பெங்களூர் வந்தீங்கன்னா இங்கே மிஸ் பண்ணிடவே மாட்டாதீங்க, கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸுக்கு வந்து நீங்கள் ஒரு மோர் தேன் ஒரு 10 ட்ரெஸ்ஸஸ் கிட்டே வாங்கலாம். ஸோ இங்கே வாங்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நீங்கள் நிறைய உழைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, பிகாஸ் ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராடக்ட் வாங்க, ரொம்ப வந்து நீங்கள் போட்டு வாங்காதீங்க. உங்களுக்கு வந்து இப்போது ஒரு 100 ருபீஸுக்கு ஒன்று வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து கேரண்டி கொடுக்கலாம், அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரெஸ் இருக்கும், எல்லா வெரைட்டிலேயும் உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கும். முக்கியமாக இந்த ஷாப்ஸை வந்து நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி போடுறேன், பிகாஸ் வந்து இது கார்டனிங் ரிலேட்டடானது. ஸோ இந்த பாட்லாம் வந்து நான் உள்ளே போய் பார்த்து வீடியோ எடுக்க நினச்சேன், பட் எனக்கு டைம் இல்லை, பட் இதுக்கு நான் கண்டிப்பாக போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு நாள் விசிட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக வர இருந்துச்சு ரேட்டு. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு விசிட் பண்ணி போடுறேன். ஸோ போகிற வழியில் ஷாப்ஸ்லாம் பார்க்கும்போது ஆனால் இங்கே எப்போவுமே வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மார்னிங் வந்து ஒரு 10 to ஈவினிங்கில் நைட் வர உங்களுக்கு வந்து அந்த கூட்டம் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரஷ்ஷாக தான் இருக்கும், ரஷ்ஷில் தான் நீங்கள் எல்லாமே வாங்கணும், பட் வாங்குறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ஒருத்தாக தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய டாய்ஸ் ஐட்டம் ரொம்பவே இருந்துச்சு, எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த டாய்ஸ் எல்லாமே தான் வெளியில் வந்து இங்கே ஒரு மார்ஜின் போட்டு விற்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் குட்டி குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு டாய்ஸ் ஷாப் வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி உங்கள் ரேட்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் வந்து இது தான். ஆன் வந்து இங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஃபைனலி வந்து இங்கே இருக்க ஒரு பெஸ்லிக்கா நான் விசிட் பண்ணேன். இது வந்து நான் 3-4 டைம்ஸ் விசிட் பண்ணிக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த பெஸ்லிக்கா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் கரெக்டாக போகும்போது ஒரு கரெக்டாக மாஸ் இருந்துச்சு. ஸோ நான் அதை அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை பண்ண வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வ்ளாக் வீடியோலாம் நான் வந்து இப்போ போடுறேன். ஸோ என்னோடய சேனல் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நியூ வீடியோலாம் நிறையா பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் சிவாஜி நகர் விசிட் பண்ணியிருந்தீங்க, இன்னும் வேறு ஏதாவது ஷாப்ஸ் வந்து உங்களுக்கு வ்ளாக் எடுத்து போடணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு வ்ளாக் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் கார்டனிங்.